மை யஹ்தி இல்லாஹு ஃபலா முலில் அலஹு மை யுலு இல்ஹு ஃபலா ஹதி அலா வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் யா அய்யுஹு நாஸ் இத்தகு ரப்பகும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله فاحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை நமக்கு மிக பெரும் அருட்கொடையாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால், உறவு என்று சொன்னால் நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், இது மாதிரியான ஒரு உறவைத்தான் நாம் என்ன செய்திருப்போம், நம்முடைய குடும்ப ரீதியான உறவுகளாக சந்தித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் என்கிற இந்த கொள்கையின் மூலமாக நமக்கு ஏராளமான பல உறவுகளை தந்திருக்கிறான். யாரென்றே தெரியாதவரெல்லாம் நமக்கு இன்றைக்கு கொள்கை ரீதியான சகோதரர்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஒருவரை எங்கு பார்த்தாலும் கொள்கை சார்ந்து அவர் நம்மோடு பயணிக்கக்கூடிய நேரத்தில், அவர் நமக்கு யார் என்று தெரியவில்லை என்றாலும் கூட கொள்கை ரீதியாக நமக்கு சகோதரராக அவர் இருக்கிறார். இப்படி நம்முடைய உடன் பிறந்த நம்முடைய குடும்ப ரீதியான சகோதரர்களை விட நாம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்த தௌஹீத் என்கிற ஒரு அடிப்படையை வைத்து எண்ணற்ற பல உறவு முறைகளை அல்லாஹ் நமக்காக வழங்கியிருக்கிறான். அப்ப இந்த உறவுகளோடு நாம் பயணிக்கக்கூடிய கட்டத்தில், அது கொள்கை ரீதியாக உறவாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான உறவாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் எதுவரை அந்த உறவு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டுத்தருகிறான். கொள்கையோடு அவன் பயணிக்கிறானா, கொள்கையிலிருந்து தடம்புரளாமல் இருக்கிறானா, சரியான ஏகத்துவவாதியாக தௌஹீத்வாதியாக வாழ்கிறானா, அப்போதுதான் அவனோடு நீங்கள் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இது உலக ரீதியான சொந்தங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கை என்று சொல்லி வரக்கூடிய அந்த கட்டத்தில் இதுதான் உங்களை ஒரு இணக்கத்தோடு அதில்தான் நீங்கள் உறவுகளோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல கட்டங்களில் சொல்லித் தருகிறான். அப்ப இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறோம், குடும்பத்தை பார்க்கிறோம், சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழணும், மார்க்கமும் அதைத்தான் சொல்கிறது, யார் உறவை பகைத்து வாழுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்களில் இந்த உறவு குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் இந்த உறவு எதுவரை அந்த இணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் கூடவே இஸ்லாம் சேர்த்தே சொல்கிறது. உறவோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களோடு ஒரு தொடர்பில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன விஷயம்,
கொள்கை ரீதியாக அவர்கள் தடம் புரண்டு விட்டார்கள் என்று சொன்னால், கொள்கை ரீதியாக தனக்கென்று ஒரு பாதையை இஸ்லாத்திற்கு மாற்றமாக அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், அப்போது கொள்கையா உறவா என்று வரக்கூடிய நேரத்தில் எனக்கு உறவுதான் முக்கியம் என்று போய்விடக்கூடாது, எனக்கு கொள்கைதான் முக்கியம் என்று அதிலிருந்து பிரிந்து வந்துவிட வேண்டும். நேசம் இருக்கலாம், பாசம் இருக்கலாம், எதுவரைக்கும் அது செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கொள்கையோடு ஒட்டி இணைந்து பிணைந்து அவர்கள் சென்றால் அதோடு சேர்ந்து அந்த உணவும் இணைந்து பிணைந்து பாசமாக செல்லும். கொள்கையை விட்டு நீங்கள் தடம் புரண்டு விட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த கொள்கை விஷயத்தில். உறவு ரீதியில் பேசிக்கொள்ளலாம், பழகிக்கொள்ளலாம், ஆனால் எங்களை உங்களுடைய இணை வைப்பு கொள்கையில், மார்க்கத்திற்கு மாற்றமான தடம்புரண்ட கொள்கையில் நீங்கள் அழைக்காதீர்கள் என்கிற அந்த ரீதியில் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு டச்சும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இந்த கொள்கை விஷயத்தில். அப்படி இந்த கொள்கையில் நாம் பயணிக்கக்கூடிய கட்டத்தில் இன்னைக்கு பல முஸ்லிம்களை பார்க்கிறோம். எப்படி இருக்கிறாங்க, நான் நேசித்த தலைவன், அவன் கூட இத்தனை வருஷமா நான் இருந்துட்டேன், அவர் சொல்றதெல்லாம் சரியா இருக்கும் என்று சொல்லி அவருக்காக அந்த நேசத்திற்காக கொள்கையிலிருந்து விலகி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த ஒரு நேசம், இந்த பாசம், இந்த கொள்கையை விட்டு ஒரு மனிதனை தடம்புரள செய்யக்கூடிய கட்டத்தில், அந்த மனிதனா கொள்கையா என்று வருகின்ற நேரத்தில் எனக்கு கொள்கைதான் முக்கியம், இவர் தேவையில்லை என்று ஒதுக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். லா தஜிதுன கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய கூட்டம், யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக அவர்கள் நேசித்த அந்த உறவே வந்து நின்றாலும் கூட அவர்களை, அவர்கள் நேசிப்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். வலவுக்கான ஆபாகும், அந்த கொள்கைக்கு எதிராக அவருடைய அந்த தந்தைமார்கள் நின்றாலும், வாபனாகும் அவருடைய பிற பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த கொள்கைக்கு எதிராக வந்து நின்றாலும், அவ் அஷீரத்தகும் அவ் இஹ்வானகும் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இந்த கொள்கைக்கு மாற்றமாக சென்றால், குடும்பத்தினர்கள் இந்த கொள்கைக்கு எதிராக சென்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிரியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களோடு ஒட்டில்லை, உறவில்லை, பாசமில்லை, பந்தமில்லை என்று சொல்லி இந்த ஏகத்துவவாதிகள் பிரிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த விஷயத்தில் உறவோடு நீங்கள் ஒட்டக்கூடாது என்று இறைவன் நமக்கு பல விஷயங்களில் இப்படி அறிவுரை செய்கிறான். இப்படி நாம் பயணிக்கக்கூடிய கட்டத்தில் பல பேர் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரன் உறவுகளோடு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான், தௌஹீத் ஜமாத்துக்காரன் உறவுகளோடு இணைந்து வாழக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நம்மீது ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு அவதூறு எடுத்து சொல்கிறார்கள். உறவுகளோடு பயணிக்க வேண்டிய விஷயத்தை மார்க்கம் அற்புதமாக சொல்கிறது. உறவோடு நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்கிற அந்த எல்லா விதமான சர்த்தையும் நிபந்தனைகளையும் மார்க்கம் நமக்கு அழகாக போதிக்கிறது. அந்த விஷயத்தில் அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யலாம், இணங்கி பழகிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். கொள்கை என்று வருகிற பொழுது அந்த கொள்கையில் ஒற்றுமை, இந்த உறவோடு ஒற்றுமை வேண்டுமா, கொள்கையில் முரண்பட்டு செல்லக்கூடிய கட்டத்தில் அந்த உறவோடு இணங்கி போக வேண்டுமா. ஒருத்தன் தர்காவுக்கு கூப்பிடுறான், என் மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அண்ணன் தம்பி எவனா இருக்கட்டும், தர்காவுக்கு வாப்பா போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டா என்னால் போக முடியுமா, நான் ஒரு ஏகத்துவவாதி, அல்லாஹ்விற்கு அவன் இணை கற்பித்து இறைவனுக்கு மாற்றமான ஒரு கொள்கையில் சென்று கொண்டிருக்கும் போது என்னால் வர முடியாது, நீ போடா என்று சொல்லி அவனை புறக்கணித்து நான் வர வேண்டும். ஒரு வரதட்சணை திருமணத்திற்கு குடும்பத்தில் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், நான் வர முடியாது, நான் தௌஹீதுல ஏகத்துவத்தில் இருக்கிறேன், இறை தூதர் இந்த திருமணத்தை புறக்கணித்திருக்கிறார்கள், நானும் இந்த திருமணத்தை புறக்கணிக்கிறேன், வர முடியாது என்று சொல்ல வேண்டும். இப்படி கொள்கை என்று வரக்கூடிய கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமிக்கவர்களாக கொள்கைவாதிகள், தௌஹீத்வாதிகள் இதிலிருந்து தனித்து தன்னை ஏகத்துவவாதி என்று காட்ட வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், இப்படி இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எதிராக ஒரு கூட்டத்தினர்கள் இருந்து அவர்கள் தங்களுடைய உறவினர்களாக, குடும்பத்தினர்களாக, தாய் தகப்பன்மார்களாக, சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களோடு இந்த கொள்கைவாதிகள் இந்த கொள்கை விஷயத்தில் அவர்கள் தடம் புரண்டு விட்டால் அவர்களோடு இணங்கி சென்று விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அதற்கடுத்த அந்த வசனத்தினுடைய இறுதியில் இறைவன் சொல்கிறான், உலாயிக்க கதபஃபி குலூபிஹிமுல் ஈமான்,
இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை ஈமானை ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். தன்னிடமிருந்துள்ள அந்த ரூஹை கொண்டு அவர்களை அவன் பலப்படுத்துகிறான். இவர்கள்தான் அல்லாஹ்வின் படை, இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு சொல்றாங்க, இந்த தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த நஜாத்துக்காரர்கள் உறவை பகைத்து வாழ சொல்கிறார்கள் என்று சொன்னார்களே, அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் போரை சந்தித்தார்கள், பத்ர் போரை சந்தித்தார்கள், பலவிதமான போர்க்களங்களை சந்தித்தார்களே. எதிரணியாக வந்து நின்றவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவினர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய உறவுகளாக இருந்தவர்கள், சித்தப்பன் மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டியவர்கள் தான் வாளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் வந்து நின்றார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரும் வாள்களை எடுத்து கொண்டு வந்து போரில் நின்றாங்க. எதுக்கு நிற்கணும்? அவங்களோடு இணங்கி போக வேண்டியதான உறவு தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்களா? ஒரு அடிப்படையை பார்த்தார்கள். அவன் கொள்கை ரீதியாக எனக்கு மாறுபடுறான், அவனுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கலன்னு சொன்னால் என்னிடத்தில் இருந்து அவன் பிரிந்து செல்வான் என்று சொன்னால் அது எனக்கு கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இறங்கி வந்தார்களே. அந்த மாதிரியான ஒரு உறுதிமிக்க ஒரு மனதில் ஒரு தன்மையில் ஏகத்துவவாதிகள் பயணிக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, அந்த சஹாபாக்களை பாருங்க, இந்த கொள்கையா உறவா என்று வரக்கூடிய நேரத்தில் எனக்கு கொள்கை தான் முக்கியம் என்று விலகி தன்னை ஒரு கொள்கைவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள். ஒரு போர்க்களத்தில் சஹாபாக்கள் போரிடுகிறார்கள். போரில் என்ன பண்ணுறாங்க, சில கைதிகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். போர்க்கள கைதிகள், எதிர்தரப்பினர் பின்வாங்கி ஓடுறாங்க, சில பேர் கைதிகளாக முஸ்லீம்கள் பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சிட்டு வந்து நிற்கக்கூடிய கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவங்களை என்ன செய்யலாம், இவங்க வந்து எதிரிகளாக இருந்தாலும் நம்முடைய சொந்தங்களாக இருக்கிறாங்க, இந்த நிற்கிற ஆட்கள் எல்லாம் யார் தெரியுமா, இந்த எதிரிகள் மாமன் மச்சான்களாக நம்முடைய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அபுபக்கரை என்ன சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பணையத்தொகை ஈட்டுத்தொகையை வாங்கிட்டு இவங்களை வந்து விட்டுருவோம், இவங்களை எதுவும் செஞ்சிட வேணான்னு அபுபக்கர் சொல்கிறாங்க. உமர் வருகிறார், வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கொள்கை ரீதியாக இவர்கள் நமக்கு மாறுபட்டு நிற்கிறார்கள், வாளேந்தி போர்க்களத்தில் நம்மை கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள், இதோ நிற்கிறாரே இந்த இவன் இந்த கயவனை பிடித்து இந்த அபுபக்கர்கிட்ட கொடுங்க, அபுபக்கருக்கும் இவருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது, இந்த அபுபக்கர் அவனை போட்டு தள்ளட்டும், இந்த அவனை பிடிச்சி ஏண்ட கொடுங்க, அவனுக்கும் எனக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது, அவனை நான் கொள்கிறேன் என்று உமர் சொல்கிறார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தயக்கம் காட்டக்கூடிய கட்டத்தில் இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த மாதிரியான நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கைதியாக பிடிபடக்கூடிய கட்டத்தில் அவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடாது, கொள்கையா உறவா என்று வரக்கூடிய கட்டத்தில் எனக்கு கொள்கைதான் முக்கியம் என்று நீங்கள் அதிலிருந்து பிரிந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த மாதிரி இந்த கொள்கையை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த உறவையும் நேசிக்க வேண்டும். எதுவரை என்று சொன்னால், இந்த கொள்கைக்கு அவர்கள் மாற்றமாக சென்று விடாதவரை. நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை பகைத்தார்கள்? தன்னுடைய தாயை, தந்தையை, ஒட்டுமொத்த அந்த தன் வாழ்ந்த அந்த சமூகத்தாரை ஏகத்துவத்திற்காக பகைத்தார்கள். பகைத்து விட்டு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா, கஃபர்நாபிக்கும், உங்களை நான் பகிரங்கமாக மறுக்கிறேன், நிராகரிக்கிறேன், வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து அல் பகலா ஹத்தா துஅ்மினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த கொள்கை கோட்பாட்டிற்கு நீங்கள் வரும் வரை நீங்கள் வேறு நான் வேறு, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமைதான், ஆத்திரம் வெறுப்புதான், இதுவரை இந்த ஏகத்திற்குள் நீங்கள் நுழையும் வரை நீங்கள் வேற நான் வேற என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கினார்களே, அந்த மாதிரியான ஒரு தௌஹீத்வாதிகளாக நாம் இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் இந்த ஏகத்துவத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்பா இப்படி பண்ற, இந்த இணை வைப்பு காரியத்திலிருந்து வந்துரு, தனி மனித வழிபாட்டை ஆதரவு செய்யாத, நீ ஏகத்துவத்தில் வந்து தௌஹீதில் உறுதியா நில்லு என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்யலாம். அவர்கள் என்னுடைய கொள்கைக்கு நீ வந்துவிடு என்று நம்மை அழைத்தால்
அல்லது அவர்களின் மீது மார்க ரீதியாக ஒரு சட்டம் எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால், ஏன் சொந்தத்தின் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, இவரே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நானும் இந்த கொள்கையை விட்டு போறேன் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு சிந்தனையில் இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் இறங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி கொள்கையா உறவா என்று வரக்கூடிய கட்டத்துல கொள்கைக்கு தான் தௌஹீத்வாதிகள் ஏகத்துவவாதிகள் முற்று கொடுத்து நிற்க வேண்டும். இந்த விஷயத்தில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், பலர்களுக்கு பலவிதமான கவலை உள்ளத்தில் இருக்கும், ஒரு ஆதங்கம், நம்முடைய சகோதரன் நம்முடைய தாய் தந்தை இந்த கொள்கைக்கு எதிராக நிற்கிறார்களே என்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அல்லாஹ் நாடினால் அஸல்லாஹு அய்யஜால பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா, அவன் நாடினால் உங்களுக்கும் நீங்கள் யாரை இறைவனுக்காக வேண்டி பகைத்து வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு மத்தியில் அவன் ஒரு இணக்கத்தை, ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு பாசத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஏ அல்லாஹ், இவனோடு சேர்ந்து நானும் சொர்க்கம் போக வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனோடு அவர்களும் என்னோடு சொர்க்கத்திற்கு வர வேண்டும், இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அவர்கள் உங்களோடு இந்த சத்தியத்தில் வந்து பயணிப்பதற்கு இறைவன் உதவி செய்வான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவுரையை சொல்லுகிறான். அப்ப அதுவரைக்கும் அவர்கள் இந்த கொள்கைக்கு வராமல் தனித்து நிற்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கொள்கையை தான் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு நமக்கு தெரியும். கடல்ல அவனுடைய மகன் நூஹ் நபி அவர்களுடைய மகன் மூழ்கடிக்கப்படுகிறான். நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கையேந்திராங்க, இறைவா என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனா போயிட்டான், நான் பெத்த பிள்ளையா இருக்கிறான், அவனை காப்பாத்திரு என்று கேட்கக்கூடிய நேரத்துல நூஹே லைஸ மின் அஹ்லி, இவன் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, அல்லாஹ்வை நம்பி இந்த ஏகத்துவத்தின்பால் கூட்டம் கூட்டமாக வந்தார்களே அவர்கள் தான் உன்னுடைய குடும்பத்தார்கள், இவனுக்காக நீ என்ற கையேந்த கூடாது. ஒரு இணை வைக்கக்கூடிய நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்காக பிரார்த்தனை கூட செய்யாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த கொள்கையா உறவா என்று வரக்கூடிய கட்டத்தில் கொள்கைக்கு தௌஹீத்வாதிகள் முதல் முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு இந்த கொள்கையை இறை தூதரும் அவர்களோடு இந்த ஏகத்துவத்தை ஏற்று பயணித்த அந்த மக்களும் உறுதியாக இந்த கொள்கையை உறவா கொள்கையா என்று வரக்கூடிய நேரத்தில் கொள்கையை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சில உதாரணங்களை பாருங்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சில விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு காபாவை தவாத் செய்வதற்காக வர்றாங்க. வரக்கூடிய அந்த வழியில் உதைபியா என்ற அந்த ஒரு இடத்துல ரசூலுல்லா மக்கத்து முஷ்ரிக்கின்களின் மூலம் தடுக்கப்படுகிறார்கள். ஊருக்குள்ளே வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் வந்து உம்ரா செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு எதிரிகள் வந்து எதிர்க்க களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உதைபியா அப்படிங்கிற அந்த இடத்துலயே ரசூலுல்லா தங்குறாங்க. சரி என்னப்பா, நாங்கள் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், உங்களோடு சண்டை போட வரவில்லை, சண்டை போட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருந்தால் அப்போ கதை வேற, நாங்கள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலை, உம்ரா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம், வழி விடுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இல்லை விடமாட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் சில ஒப்பந்தங்களை போடுவோம், அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்டால்தான் உங்களை நாங்கள் உம்ராவிற்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, சரிப்பா ஒப்பந்தத்தை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒப்பந்தத்தை நாங்கள் கையெழுத்திட தயார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒப்பந்தத்தை எழுதக்கூடிய அந்த கட்டத்தில் சில ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறாங்க. என்னென்ன ஒப்பந்தம், அந்த மக்கத்து குறைசிகள் காஃபிர்கள் சொல்கிறாங்க, அந்த குறைசிகளினுடைய தளபதியாக தலைவனாக ஒருவன் வந்து நின்று என்ன பண்ணுறான், அபு சுஹைல் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறான். முஹம்மதே, மக்காவிலிருந்து யாராவது இந்த ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை இதனுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு அவர் ஓடி வந்து உங்களோடு தஞ்சமடைந்து வருகிறார் என்று சொன்னால் அவரை மீண்டும் நீங்கள் மக்காவுக்கே அனுப்பிடணும், அவரை நீங்கள் மதீனாவில் வச்சிருக்க கூடாது.
நாம் மதினாவிற்கு அவரை விடமாட்டோம், மக்காவில் தான் வைத்திருப்போம், இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட தயாரா அப்படின்ற சொல்லாட்ட அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி ஒப்பந்தம் எழுதி கொண்டிருக்கும் போதே அபூஜந்தல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை எழுதுறான்ல அபு சுஹைல் என்று சொல்லக்கூடியவர், அவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த அபூஜந்தல் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தை. இந்த அபூஜந்தலினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக இந்த அபு சுஹைலினுடைய மகன் இருக்கிறார்கள் அபூஜந்தல், அவர் அப்பதான் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு வர்றதுக்காக நிற்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவர் எப்படி வந்து நிற்கிறார் தெரியுமா? கைகளில் விலங்கிடப்பட்டு உடம்புகள் எல்லாம் இரத்த வாராக அவர்கள் பயங்கரமான முறையில் சேதப்படுத்தப்பட்டு இரத்தம் சுட்ட சுட்ட மக்கத்து குறைசிகளால் அடித்து நொறுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். நிற்கும்போது சஹாபாக்கெல்லாம் தடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது, இந்த அபூஜந்தல் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், நம்மோடு அவர் வருகிறேன் என்று சொல்கிறார், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுறாதீங்க, போட்டால் இந்த மக்கத்து குறைசிகள் இந்த அபூஜந்தலை உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க, இவரை நம்மோடு மதினாவுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே இந்த அபூஜந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அங்கே நிற்கிறார், இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ உமர் அலி அல்லாஹ் அவங்க எல்லாம் சஹாபாக்கள்லாம் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க. உமரா செய்யணும், அந்த நீயத்தோடு வந்திருக்கிறோம், நாம் இப்போ மீண்டும் மதினாவிற்கு செல்ல வேண்டாம், அபூஜந்தலை எதிரிகளை நீங்கள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உமர் போன்ற அந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தானா என்று உமர் அலி அல்லாஹ் அவங்க கேட்குறாங்க. அலஸ்னா அலா ஹக்கின், நாம் சத்தியத்தில் இருப்பது உண்மையா பொய்யா சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்குறாங்க. அதுவுனா அலா பாத்தில், நம்முடைய எதிரிகள் அசத்தியத்தில் இருக்கிறான், அது உண்மையா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரத்தை கேட்கக்கூடிய கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் சத்தியத்தில் தான்ப்பா இருக்கிறோம், நான் இறை தூதர் தான், அதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு நாம் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம், யாரிடத்துலையும் சண்டை போட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் அந்த இரத்தவாராக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபூஜந்தல் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து கேட்கிறார். கால் அபூஜந்தல், அபூஜந்தல் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐ மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சமுதாயமே, உரத்து அலல் முஷ்ரிகீன், என்னை முஷ்ரிகீன்கள் இடத்தில் திருப்ப அனுப்ப போகிறீர்களா? நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்ப்பா, இந்த தௌஹீதையினுடைய உயிர் மூச்சாக நான் உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறேன், இப்போ என்னை இந்த ஏகத்துவத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கொடுக்க போறீங்களா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அலா தரவுனமா கது லக்கீது அந்த முஷிரிக்கீன்கள் கடுமையாக அவர்களை அடித்து வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டுட்டாங்க, கூட்டிட்டு போறாங்க, யாருமே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசாம இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்திரிங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே எல்லாம் எந்திரிங்க, அபூஜந்தல் போயிட்டாரு, முஷிரிக்கீன்கள் அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள், எல்லாம் உங்களுடைய தலையை மலியுங்கள், உங்களுடைய பலி பிராணியை அறுத்து பலியிட்டு உம்ரா செய்வதற்காக கிளம்புங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருமே ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கல, அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று முறை சொல்கிறார்கள், எந்திரிங்க, உங்களுடைய தலையை மலியுங்கள், ஆடுகளை பலியிடுங்கள், யாருமே கேட்கல, அமைதியா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கோபம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு மூமினை திருப்பி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியான உம்மு சலமா என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, ரசூலுல்லாஹ் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எப்பயுமே நம்முடைய தோழர்கள் நம்முடைய பேச்சுக்கு மாறு செய்ய மாட்டாங்களே, இப்போ இப்படி ஒரு நிலையில் அமர்ந்திருக்கிறாங்களே என்று சொல்லி கவலையில் இருக்கும்போது உம்மு சலமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை எந்திரிங்க, நீங்கள் போய் உங்களுடைய தலையை மலியுங்கள், நீங்கள் சென்று உங்களுடைய ஆடு பலி பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாவும் எந்திரிச்சு தன்னுடைய முடி மலிப்பாளரை வர சொல்லி முடியை மலிக்கிறார்கள், தலைமுடியை மலித்ததற்கு பிறகு ஆடுகளை பலியிடுகிறார்கள். தோழர்கள் இதையெல்லாம் உட்கார்ந்து பார்க்குறாங்க, சஹாபாக்கள்
பார்த்து விட்டு மலமலன்னு எல்லாம் எந்திரிச்சு வந்து தங்களுடைய முடியை மலித்து ஆடுகளை பலி பிராணியை என்ன பண்ணுறாங்க, பலியிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிகிறது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வருஷம் உம்ரா வேணாம், அடுத்த வருஷம் உம்ரா பண்ணிக்கிறோம், இந்த ஏகத்துவத்தை ஏற்ற இந்த தோழர் அபூஜந்தலை நம்மோடு அழைத்து சென்று விடுவோம் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கலாம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருந்திருக்கலாம். ஒரே ஒரு சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருந்தது. என்ன தெரியுமா, இந்த அபூஜந்தலுடைய யார் இந்த அபூஜந்தலை கூட்டி செல்கிறார்களோ மக்காவிற்கு, அந்த மக்கத்து குறைசிகள் அனைவரும் இந்த அபூஜந்தலுக்கு தற்போது எதிரியாக இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை எழுதிய அபூ சுஹைல் என்கிற அவர் உட்பட, அந்த அபூஜந்தலுடைய தந்தை உட்பட அவருக்கு எதிரியாக நிற்கிறார். கையில் விலங்கிடப்பட்டு இரத்த வாராக உடம்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு இந்த அபூஜந்தல் திருப்பி இந்த மக்காவிற்கே அழைத்து செல்லப்பட்டாலும் கூட, கொள்கையா உறவா என்று வரக்கூடிய நேரத்தில் கொள்கைக்கு தான் இந்த அபூஜந்தல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் கண்கூடாக பார்த்த உடனே, போப்பா நீ மக்காவுக்கு, எவன் நினைச்சால் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த கொள்கையை பிரிக்க முடியாது. உன்னுடைய உறவுக்காரர்கள் உனக்கு எதிராக நின்றாலும் சரி, உன்னை அடித்தாலும் உதைத்தாலும், உன்னை கொன்று இந்த மண்ணில் புதைத்தாலும் இந்த கொள்கையை புதைக்க முடியாது, நீ போ என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனப்பான்மையோடு திருப்பி அனுப்புறாங்க. அப்ப இப்படி கொள்கையா உறவா என்று வரக்கூடிய கட்டத்தில் நாம் அனைவரும் இந்த கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுதான் நாளை மறுமையில் நம்மை சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லாம் தௌஹீத் என்கிற ஒரு சத்திய கொள்கையை நம்முடைய உயிர் மூச்சாக நாம் ஏற்று அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள், பல இடையூறுகள், பலவிதமான எதிர்ப்புகளையும் சந்தித்து தான் இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் நாம் கொண்டு சென்று சேர்த்து கொண்டும் இருக்கிறோம். அப்போ இதில் ஏற்படக்கூடிய சில சலனங்களுக்காக தௌஹீத்வாதிகள் கலங்கிவிடக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். சில கட்டங்களில் கொள்கையை புறக்கணித்து கொள்கைக்கு மாற்றமாக சென்ற மக்களிடத்தில் சென்று இணைந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு உதாரணத்தை பாருங்கள். தனி மனித வழிபாட்டை நாம் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆதரித்து விடவே கூடாது. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இதை எச்சரிக்கவும் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த தனி மனித வழிபாட்டில் இன்றைக்கு பலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனிதனை இலக்காக வைத்து கொள்கைக்காக போல அவருக்காக நான் போகிறேன் என்று சொல்லி பிரிந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த உறவுகள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் வந்து நமக்கு பயனளிக்குமா என்று சொன்னால், ஒரு விதத்திலேயும் இந்த உறவுகள் பயனளிக்காது, இந்த கொள்கை தான் நமக்கு பயனளிக்கும். இது எத்தபர்ல்லதீன துபியவும் மினல்லதீன தபாவும் வர ஆகுல் ஆதாப், வேதனையை கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த மக்கள் நரக நெருப்பின் அருகில் நின்று அந்த நரகத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய மக்கள் தன்னுடைய தலைவனையும் பார்ப்பார்கள், பக்கத்தில் அவனும் நிற்பான். பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னப்பா உன்னைத்தானே பின்பற்றணும், நீ சொன்னதெல்லாம் சரின்னு நம்பினமே இந்த கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டியே என்று கேட்கக்கூடிய நேரத்தில், எனக்கு தெரியாது, நான் உங்களை வர சொல்லலை என்று உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று பிரிந்து சென்று விடுவார்கள். உங்களுடைய நீங்கள் ஏற்ற அந்த கொள்கைதான் உங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த கொள்கையோடு நாம் வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால் இந்த கொள்கை நம்மை காப்பாற்றும். தனி மனிதனுக்கு பின்னால் சென்றால் அவர் அழிந்து விட்டால் அந்த கொள்கையை தூக்கி நிறுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு வழியில் சென்றாலும் ஆய்வு செய்து சரியான கருத்தை சொல்வதற்கு யாரும் கிடையாது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு நீங்கள் பின்னால் சென்றால் உண்மையில் அது தடம்புரளக்கூடிய ஒரு பாதை என்பதை சரியாக புரிந்து கொண்டு, அது எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக அதை வெறுத்துவிட்டு ஏகத்துவத்திற்குள்ளாக நீங்கள் வாருங்கள்
என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த தனி மனித வழிபாட்டை ஆதரித்த சில வரலாற்று நிகழ்வுகளை பாருங்கள். ஃப்ரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலனை என்ன பண்ணாங்க, சிலர்கள் தனி மனித அந்த வழிபாடு அவனை கடவுளாகவே ஏற்று நடந்து கொண்டிருந்தார்கள். அவன்தான் கடவுள் என்று சொல்லி அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டம் வருகிறது, சத்தியமா அசத்தியமா என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. மூசா நபி கைத்தடியை தூக்கி போடுறாங்க, உண்மையாகவே சீரும் பாம்பாக மாறுகிறது. ஃப்ரௌனுடைய பட்டாளத்தினர்கள் சூனியக்காரர்களாக வந்தவர்கள் கயிறுகளை தூக்கி போடுகிறார்கள், அது பாம்பு மாதிரியான சில ஜாலைகளை காட்டுகிறது. சத்தியமா எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்தறிய முடியாத நிலையில் இருக்கும்போது சத்தியத்தை கொண்டு வந்த மூசா நபி அவருடைய அந்த கைத்தடி பாம்பாக மாறி அந்த பொய்யான அந்த அசத்தியத்தை வீழ்கி ஃப்ரௌனையும் அந்த கூட்டத்தையும் ஒரு நிமிடம் அப்படியே அதிரச் செய்கிறது. வந்த அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள், நாம் செஞ்சது பொய், மூசா செஞ்சது உண்மை, அதனால நாம் இந்த மூசா சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொள்வோம். அஸ்லம் து ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை எங்கள் இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அந்த மாத்திரத்தில் அதிகாரம் படைத்த ஆணவம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருந்து கொண்டு படை பட்டாளங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அரசன் ஃப்ரௌன் சொல்கிறான், அப்படியா நீங்க இந்த மூசாவிற்கு பின்னால் செல்கிறீர்களா? ஒன்றை குறித்து கொள்ளுங்கள், இந்த மூசாவிற்கு பின்னால் நீங்கள் சென்றால் உங்களது கை கால்களை துண்டித்து இந்த சிலுவையில் உங்களை நான் அறைந்து விடுவேன் அப்படின்னு சொன்ன போது அந்த ஏகத்துவவாதிகள் அந்த உறவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இத்தனை வருடம் இந்த அரசனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தோம், அவனிடத்தில் சேவகம் செய்தோம், இப்பொழுது இந்த மூசாவிற்கு நாம் அவர் பக்கம் சாய்வதா என்று யோசிக்காமல் சத்தியம் எது என்று தெரிந்த அடுத்த நொடியில் ஃப்ரௌனை தூக்கி வீசுறாங்க, போடா ஃபக்லிமா அன்ட கால், நீ எந்த தீர்ப்பை வேண்டுமானாலும் கொடுத்துக்கொள், இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலகத்துல தாண்டா எங்களுடைய உயிரை உன்னால் பிரித்தெடுக்க முடியும், கை காலை வெட்டி தலையை துண்டாக்கி இந்த மரத்துல தூக்கி வீசுவியா, செஞ்சுக்க எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை படைத்த ரப்பு எங்களோடு இருக்கிறான், அவனுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று கொள்கையை தேர்ந்தெடுத்து அதன் பின்னால் அணிவகுத்த ஏகத்துவவாதிகளாக நாம் வாழ்வோம், இறுதி வரை இந்த ஏகத்துவத்திலேயே பயணித்து மரணிப்போம். அப்படிப்பட்ட நற்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.